உதயகம் நேயர்களுக்கு வணக்கம். இது வார ராசி பலன்கள். 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது ஜூலை 26லிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கும். ராசி பலன்களை வழங்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டுருக்கு. 9904043137, மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். முதல்ல சாரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்வருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த வாரத்தில் என்ன சிறப்புன்னு சொல்லுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து சஷ்டி திதி இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வாஸ்து நாளாகவும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து ஏகாதசி திதி வருது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் ஓடி ஒளியும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர ஐதீகம். அந்த மாதிரி இந்த வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி திதியில் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பிரதோஷம். இந்த ஆடி மாதத்தில் வந்து இந்த மகா பிரதோஷம், சனி பிரதோஷங்கிறது மகா பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த மகா பிரதோஷம் வந்து அதிகமாக வர்றதுனால இந்த சனி பிரதோஷத்தை வந்து சிவ வழிபாடு வச்சுக்கிறது, யம பயத்தை போக்கக்கூடிய சிவ வழிபாடு அல்லது சிவ நாமத்தை சொல்கிறது. சிவ வழிபாடு அப்படிங்கிறது பிரதோஷ வழிபாட்டுக்கு போகலாம். ஒரு சில பேர் நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வீட்டில் இருந்தே அந்த பிரதோஷ அந்த பிரதோஷ நேரத்தன்று சிவ நாமத்தை உச்சரித்தாலே போதும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதாவது தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2020 சனிக்கிழமை அன்னைக்கு பக்ரீத் பண்டிகையும் ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசி பலன்களை பார்த்துடலாம் சார். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி, அந்த நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மேச ராசியை பொறுத்தளவுக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஏன்னா பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் கடகராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம இருந்ததுனாலோ அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் வந்து தடை ஏற்பட்டிருந்ததுனாலோ அந்த உத்தியோகத்திலிருந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தடை ஏற்பட்டிருந்ததுனாலோ இதுவெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம். அதன் மூலமாக பெற்றவங்க வந்து பெருமை அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அந்த இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேன்மைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும். ஐயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இருக்கிற சேமிப்பை எடுத்து அசைய சொத்து வாங்கக்கூடியது அல்லது நல்ல வாகனம் வாங்கக்கூடியது அல்லது வீடு மனை வாங்கக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் வந்து சுபிட்சமாக தடங்கள் இல்லாமல் சந்தோஷமாகவே நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து கிடைத்த வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்து நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும் மேசராசிக்கு. மேஷராசிக்கான பலன்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பயணங்கள் இல்லாமலேயே பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட வகையில் மனத்தில் கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களே அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிட்ருக்கும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுகஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கும் நடன பயிற்சியில் உள்ள மாணவர்களுக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட திரைத்துறையில் வந்து ஆவல் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கனவுலக ஆசை நிறைவேறக்கூடிய அளவுக்கு சுயமாக தொழில் பண்ணக்கூடிய சுயமாக ஒரு சிறு சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கேட்கறது எல்லாமே எளிதில் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது. ஜென்ம ராசியில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு அமையும். அதே சமயத்தில் இந்த ராசியிலேயே புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஓரளவு குறையும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரி வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் படைத்த பிரம்மனை ஓரளவு நினைச்சு வாழறது நல்லது. அடுத்ததா கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்?
கடகராசியை பொறுத்தளவுக்கு அருமையான வாய்ப்புகள் பெருமையாக கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் அதிகரிக்கும், தன வரவு மிகுதியாகும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். அரசாங்கம் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை பெருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பயபக்தியுடன் வாழ்வது நல்லது. கடகராசிக்கான பலன்களை சொன்னீங்க. அடுத்ததா சிம்ம ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஆடம்பர வாகனம் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே இருக்கிற வாகனத்துக்கே சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது. புதிய வாகனம் வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக புதிய வாகனம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தான அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு நட்புகள் மூலமாக நல்லது கிடைக்குது அப்படிங்கிறத விட எதிர்ப்புகள் மூலமாக கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் நட்புகளும் பல்வேறு வகையில் பண வரவுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அல்லது இருக்கிற தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொலிவான, அதே சமயத்தில் தெளிவான, அதே சமயத்தில் வந்து வித்தியாசமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வருத்தங்கள் இல்லாமல் வசந்தங்கள் வருவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க. அடுத்ததா கன்னி ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு பொறுமை அப்படிங்கிற மூன்றெழுத்தின் மூலமாக பொறாமை அப்படிங்கிற மூன்றெழுத்தை விரட்டி அடிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன உறுதி அதிகமாக இருந்துட்டுருக்கும். பெண்களுக்கு மன தெளிவு, இனம் புரியாத மன சந்தோஷம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இல்லத்தரசியாக உள்ளவங்களுக்கு கூட உங்கள் சமையலை வந்து பாராட்டக்கூடிய, உங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய, உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை, குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து உங்களை வந்து ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இந்த அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அதே சமயம் அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய தொழிலில் வந்து புதிய அணுகுமுறையை அல்லது வித்தியாசமான சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சார், துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற எந்த காரியமாக இருந்தால் கூட அந்த காரியத்தில் வந்து அதிக மேன்மை அல்லது ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிய தொகைகள் வசூலாகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கும். கலைத்தொழிலில் உள்ளவங்களுக்கும் உணவு சம்பந்தப்பட்ட இந்த விற்பனையில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு ஓரளவு வருமானம் மட்டுமல்ல, நிரந்தரமான தொழில் அமையக்கூடிய, நிரந்தரமான வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்ருக்கும். தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கும். வீரியமான செயல்பாடுகளால் உங்களுக்கான வெற்றியும் இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்ருக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது. துலாம் ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க. அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் குறையும். இருக்கிற பணத்தை வந்து சரியான வகையில் முதலீடு செய்யக்கூடியது, சரியான வகையில் வந்து சொத்து வாங்கக்கூடியது, சரியான வகையில் வாகனம் வாங்கக்கூடியது, திட்டமிட்டு செயல்படக்கூடிய, திட்டமிட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது. இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் தானாகவே விலகக்கூடிய ஒரு சூழலும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சிக்கனமான திட்டங்கள் தீட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து சந்தோஷத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த வாரம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது. விருச்சிக ராசிக்கான பலன்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்ததா தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பாதிப்பு இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கார். அற்புதமான சிறப்பு. ஞானகாரகன் கேது பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால திட்டமிட்டு செலவு பண்ணக்கூடிய, திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏனோ தானோன்னு தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு புதிய சிந்தனை அல்லது
புதிய அணுகுமுறை அல்லது புதிய சூட்சுமத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பேருக்கு, குறிப்பாக மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல் செய்தி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நோய் தொலையில் உள்ளவர்களுக்கு நோய் நொடி விலகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் இதனால் வரையில் இருந்த கஷ்டங்கள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. தனுசு ராசிக்கான பலன்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்ததா மகர ராசி. மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே ஓரளவு வருமானங்களை சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று, சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கடகத்தில் சூரியன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், அல்லது அலைவேசி வழியாக நல்ல தகவல் வரும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே சமயத்தில் வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்ததிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும், உணவு பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும், குறிப்பாக பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரிண்டிங் பெற்ற நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவுதான் கடுமையான சோதனைகள் இருந்தால் கூட அந்த சோதனைகள் ஓரளவு விலகக்கூடிய ஒரு ஒளிமயமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான நிலைகள் கைவிடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது. மகரத்துக்கான பலன்கள் பற்றி சொன்னீங்க. அடுத்ததா கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் எண்ணிய காரியங்களை ஈடேற்றிக்க முடியும். அதே சமயத்தில் புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய ஆசைகள் இருந்தால் கூட இப்போ வந்து பயணம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அந்த புண்ணியத்தலங்களை நினச்சி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே பிரார்த்தனை வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டுருக்கும். பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச நாட்டம் ஏற்படும். என்றைக்கோ செய்த தான தர்மங்கள், என்றைக்கோ செய்த ஒரு பிரார்த்தனைகள், என்னைக்கோ வேண்டின வேண்டுதல்கள் இந்த வாரத்தில் பலிதமாகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்போ உலகத்தில் வந்து நம்ம முயற்சிக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாகவும், முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய வாரமாகவும், லாபம் என்ற விஷயத்தை கோபம் இல்லாமல் பார்க்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல வகையில் பயன்படுத்தி வாழ பழகுவது நல்லது. கும்பராசிக்கான பலன்கள் பற்றி சொன்னீங்க. நிறைவா மீனராசி. மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மீனராசியை பொறுத்தளவுக்கு பலீர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். பேசாமையே இருக்கிறவங்க கூட, அதிகமாக பேசாதவங்க கூட திடீர்னு ஒரு வார்த்தை பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தை மூலமாகவே உங்களுக்கு வந்து அது தொழிலாக இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய தகுதியை மிகுதியாக்கிக்க முடியும். அதே சமயம் இருக்கிற வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்ள ஒரு வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. மாணவர்களுக்கு வந்து கல்வியின் மீது அதிக அக்கறை இருந்துட்டு இருக்கும், அதாவது படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். கடுமையான தொழில் செய்கிறவங்க, வீதி வீதியாக காய்கறி சம்பந்தப்பட்ட வகையில் விற்பனை செய்கிறவங்க, அதே மாதிரி மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மகத்தான வரவேற்பு கிடைக்கக்கூடிய அல்லது மகத்தான ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் தன் நம்பிக்கை கதைகளை விட உன் நம்பிக்கைக்கு நீ வந்து உதவி செய்வது அல்லது உன் நம்பிக்கைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு உரமேற்றிக் கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் அதாவது ஜூலை 26 ஆகஸ்ட் 1 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு விரிவாக சொன்னீங்க. இப்போ ஆடி மாதத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அம்மன் வழிபாடெல்லாம் நிறைய பண்ணுறோம். இருந்தாலுமே நல்ல காரியம் அப்படின்போது தள்ளி போடுறோம். அதுக்கான காரணம் என்னென்னு நேயர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? ஆடி மாதம் வந்து அதாவது அம்மன் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை, பக்தி அல்லது பயபக்தி அல்லது வந்து அன்னதானம் அல்லது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகமாக வச்சுக்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம், அதை நல்ல காரியங்களில் வந்து ஈடுபாடு வச்சுக்க வேண்டாங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது. இருந்தாலும் ஆடி மாதம் அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்லக்கூடிய 18 மேலே கண்டிப்பாக நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். நல்ல காரியத்துக்கான அந்த முத்தாய்ப்பான விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். ஆடி 1 முதல் 18 வரை போர்க்களம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஆடி 18 மேலே ஆடி பெருக்கு என்ற அற்புதமான ஒரு ஆதாயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் இப்போது திருமணம் அப்படிங்கிறது 6 கழிச்சு அல்லது 7 கழிச்சு பண்ணுறதா இருந்தால் கூட அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இப்போ ஆரம்பிக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கலாம். அதே சமயம் இப்போ திருமணம் பண்ணலாமா அல்லது தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது இடம் வாங்கலாமா சொந்த வீடு வாங்கலாமா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஆடி மாதம் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடி மாதம் வந்து அம்மன் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா திருமண வயதில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துகிட்ருக்கும். ஜாதகத்தில் தோஷங்கிற பேரில் ஒரு சில தடை
தடைகள் இருந்தால் கூட தானாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த ஆடி மாசத்துல அதிகமாக வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ பரிகாரம் செஞ்சு, எவ்வளவோ வேண்டுதல் வச்சு, எவ்வளவோ பிரார்த்தனை வச்சு, இந்த திருமண வயதும் வந்து திருமண வயசை கடந்து கூட திருமணம் ஆகலைங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆடி மாத பிரார்த்தனை வந்து தேடி வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஆடி மாதம் கண்டிப்பாக கோயிலுக்கு, மற்ற மாதங்களில் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லலை, அதனால் ஆடி மாதம் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க, அதுவும் அம்மன் கோயிலுக்கு நிச்சயமாக போங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகம் யோகம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் அடிப்படாமல் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாத பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆண்டோர்கள் வந்து அழுத்தமாகவே சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் திருமணமாக வரைக்கும் அதாவது எப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கலாம். அதாவது ஆணும் பெண்ணும் நட்பு அப்படிங்கிற ரீதியில் பழகும் பொழுது அல்லது காதல் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுவே திருமணம் ஆனதுக்கப்புறம் 4 வருஷம் காதலிச்சவங்க திருமணமாகி 4 மாதத்தில் வந்து பிரியக்கூடிய அல்லது சங்கடப்படக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மனசுக்கு தெரியாத ஒரு சில மறைமுகமான சங்கடங்களை கூட மாற்றி காட்டக்கூடிய அதாவது சந்தோஷமாக மாற்றி காட்டக்கூடிய பிரார்த்தனை இந்த ஆடி பிரார்த்தனைக்கு இருந்துட்டு இருக்குது. அதனால தான் ஆடி வெள்ளி அல்லது ஆடி செவ்வாய் அல்லது ஆடி பூரம் அல்லது வந்து ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி பெருக்கு இந்த மாதிரி நாட்களில் வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நாட்களில் பிரார்த்தனை வச்சுக்க முடியாமல் இருந்தால் கூட ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் அம்மன் கோயிலுக்கு எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பிரார்த்தனை வச்சுக்கலாம். அன்னதானம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு தான் அன்னதானம் செய்யணும், அதனால தான் புண்ணியம் அப்படிங்கிறது கிடையாது. ஆடி மாதத்தில் ஒரு எறும்புக்கு நீங்கள் ஒரு உணவு கொடுத்தால் கூட அது மிகப்பெரிய ஒரு அன்னதானமாக எடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துட்டுருக்கிறதுனால தான் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுங்க. அதே மாதிரி ஆடி மாதம் சைவம் அசைவம் கலந்து கருவாடு கூழ் இந்த மாதிரி ஊற்றக்கூடிய ஒரு சூழலால் வச்சுருக்காங்க. அதனால் ஆள் வந்து ஏழை பாழை என்று பார்க்காமல் பணக்காரர் சாதாரண ஆளுங்கிற பார்க்காம கண்டிப்பாக தானம் செய்யக்கூடிய கூழ் ஊற்றக்கூடிய அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துட்டுருக்கும். கண்டிப்பாக ஆடி மாதம் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளுக்கு நேரம், அதாவது நம்ம பிரார்த்தனை பண்ணுவோமா வேண்டுதல் பண்ணுவோமா விரதம் இருப்போமா நல்ல காரியம் செய்வோமா வீடு கட்டுவோமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் முதன்மை வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து பிரார்த்தனைக்கு வந்து முதலிடம் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களுக்கும் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மாறுபட்டு நின்றாலும் மற்றவங்க முன்னாடி வேறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஆடி மாதம் அடிப்படலாமல் அச்சரமாக அற்புதமாக கொடுக்கும்ங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் நம்மளுடைய ஆண்டோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பேசும்போது கூழ் ஊற்றுறதை பற்றி சொன்னீங்க, இதுக்கான பிரத்யேக காரணம் ஏதாவது இருக்கா சார்? கூழ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, குடிக்க கஞ்சியும் இல்லை ஏன்னா உடம்புல போகிறதுக்கு துணியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கந்தை ஆனாலும் கசக்கிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கூழ் அந்த உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த காலத்தில் கூழ் தந்துட்டு இருந்தது. அதுவும் காலை நேரத்தில் காட்டில் விவசாயத்தில் விவசாய பணி பார்க்குறவங்களுக்கு அந்த காலை நேரத்தில் ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய ஏறுகால் வெயிலில் 8 மணிக்கு அந்த கூழ் தான் குடிக்க முடியும். அப்படி கூழ் 2 பச்சை வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு பழைய சாப்பாடாக இருந்தாலும் சரி அது கம்மங்கூழாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடும் பொழுது அது அற்புதமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்ருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கம்மங்கூழுக்கு இருந்துட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுட்டு இருக்கணுங்க. முருகர் பெருமானுக்கு எப்படி வந்து அதாவது தேனும் தினைமாவும் மிகப்பெரிய உகந்ததாக இருந்துட்டு இருக்குதோ அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய பதார்த்தங்கள் இல்லாத விட்டமின் அந்த தேனும் தினைமாவில் இருந்துட்டு இருக்குதோ அதை விட அதிகமாக சாதாரண கம்மங்கூழுக்கு காலை நேரத்தில் குடிக்கக்கூடிய அதுவும் சுயம்பெரியாக இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த கம்மங்கூழ் குடிக்கும் பொழுது பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சிறு ஆணினை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கூழ் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துட்டு இருக்குது. இந்த கூழ் ஊற்றுறது அப்படிங்கிறது பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் காலை உணவு கூழ் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த சின்ன வெங்காயம் இரண்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பீஸா பர்கர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ஃபேஷனாக போயிட்டு இருந்தோம். கரோனா என்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து எல்லோருத்தையுமே கட்டி போடுது அப்படிங்கிற விட நிறைய விஷயங்களை தட்டி கேட்குது அப்படிங்கிறத உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி அந்த கூழ் சாப்பிடக்கூடியது கம்பங்கூழாக இருந்துட்டுருக்கலாம், சாமியலை செஞ்சக்கூடிய அந்த கூழாக இருந்துகிட்ருக்கலாம் அல்லது சோளச்சோறாக இருந்துகிட்ருக்கலாம். இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை வந்து அடுத்து வரக்கூடிய 11 மாதங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு கொடுத்துருது. வல்லமையாகவும் வலிமையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கூழுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த கூழை வந்து குடிக்கக்கூடியது வந்து அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறது. இப்போ வந்து நம்ம சாப்பாடு செஞ்சோம், சாம்பார் செஞ்சோம், சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்பளம் வடை அப்படிங்கிற அளவில் வந்து வடை பாயசத்தோடு போடக்கூடிய விருந்து அன்னதானம் அப்படிங்கிறத விட சாதாரண மனசுனா உள்ளவங்க கூட இந்த கூழ் அப்படிங்கிற அன்னதானத்தை சாதாரணமாக செய்ய முடியும். அந்த சாதாரண இந்த கூழ் அப்படிங்கிற அன்னதானத்தின் மூலமாக அசாதாரணமான ஒரு வாழ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருது அப்படிங்கிற விஷயத்தான் கூழ். யாராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பாழையாக இருந்தாலும் கூழ் அப்படிங்கிறத செய்ய முடியும். சுருக்கமான சின்ன செலவிலேயே இந்த மாதிரியான இந்த கூழ் ஊற்றுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை செஞ்சு அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை வந்து மறைச்சு அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் விலகி தற்காத்து கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு மேன்மையான நிலைக்கு நீங்கள் வர முடியுங்கிற விஷயத்தை தான் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய இந்த அமைப்பு கொடுத்துட்டு இருக்குது. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட சாஸ்திரங்களில் வந்து அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 500 பேரை கூப்பிடணும், 1000 பேர்த்த கூப்பிட்டு சோறு போடணும், அதாவது 5000 பேர்த்த கூப்பிட்டு ஆடம்பரமாக திருமணம் பண்ணணும்னு நினைப்போம்.
ஆனால் அந்த நினைப்பு வந்து பலிதமாகணும் அப்படின்னா ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊத்துற குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆடம்பரமாக செய்யக்கூடிய திருமணத்தை செய்ய முடியுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ வந்து ஆடம்பர திருமணம் கரோனானால செய்ய முடியாமல் இருந்தால் கூட உங்களுடைய பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகளை சரியாக செய்து அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல சகுனங்கள் கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சகுனம், நம்ம வந்து நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், முகூர்த்தம் பார்ப்போம், வேண்டிய பொருள் விஷயங்களை வாங்கி வைப்போம், வேண்டிய பதார்த்தம் வைப்போம், வேண்டிய பெரிய மனசால நம்ம கூப்பிட்டுருப்போம். என்னதான் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு சகுனம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து சாதகமாக அமையணும் இல்லையா. அந்த சகுனம் கூட சாதகமாக அமைவதற்கு காரணம் இந்த ஆடி மாதம் ஊற்றக்கூடிய ஒரு டம்ளர் கூழ் இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த கூழ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த கூழ் அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஒருவருடைய குடும்பமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குது. திருமணத்துக்கு அப்புறமும் கூட அஷ்டலட்சுமி சந்திக்கக்கூடிய, திருமணத்துக்கு அப்புறம் கூட மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வார ராசி பலன்களையும் ஆன்மீக தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார். ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேயர்களே, ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் வந்துட்டுருக்கு. 9904043137, மற்றொரு எண் 9952991118. இந்த இரண்டு எண்கள் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.